மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய 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 வணக்கங்கள். கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய பாலிசியை அப்படியே கடைபிடிக்க போகிறார் எங்களுடைய தலைவரான மு க ஸ்டாலின் அவர்கள்னு உற்சாகத்தோடு ஊப்பிக்கெல்லாம் தெரியப்படுத்தி கொண்டிருக்காங்க. குறிப்பாக ராஜ்யசபா வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட்டாங்க இல்லையா, அதில் ஒரு அமைச்சரை சுற்றி கொண்டிருக்கிற ஒரு விவகாரத்தை ஒட்டி தான் இப்படியான கருத்துக்களையும் பகிர்ந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஊரில் 10-15 பதவி வச்சிருக்கிற கட்சிகள்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு இருக்காங்க, ஹாயாக இருக்காங்க. ஆனால் 2 பதவியை வச்சுட்டு அதில் போஸ்டிங் போட முடியாமல் நான் படுற பாடு இருக்கு பாரு, அப்போ முடியலை, தாங்க முடியல, டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒருத்தர் துன்பப்பட்டு துயரப்பட்டு முணுமுணுத்து கொண்டே இருக்காரு. வசனத்தோடு புரிஞ்சிருப்பீங்க, அவங்களே தான் எடப்பாடி அவர்களுடைய டீம் தாங்க. நம்ம முன்னாடி இருக்கிற இந்த தகவல்களுடைய பின்னணிகள் தாங்க இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ்க்கான விரிவான களம். நான் உங்கள் சகோ செ.த. இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போலாம். கலைஞர் மு கருணாநிதி பாலிசியை கடைபிடிக்கும் மு க. ஸ்டாலின், சேகர் பாபுவுக்கு செக்கா. திரு கிரிராஜனை மாநிலங்களவை வேட்பாளராக திமுக தலைமை அறிவிச்சாங்க இல்லையா, இதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா சிட்டிங் அமைச்சரான திரு சேகர் பாபு அவருக்கு எதிராக வடசென்னையிலிருந்து பல்வேறு புகார்களும் வரிசை கட்டி வந்ததும் ஒரு முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. எப்படி தென் சென்னையில் சிட்டிங் அமைச்சரான திரு மாசு அவருக்கு எதிராக அதே ஏரியாவை சார்ந்த திரு சைதை மகேஷ்குமார் அவர்களை துணை மேயர் ஆக்குனாங்களோ அதே போல தான் இந்த முறை சேகர் பாபுக்கு செக் வைக்க கிரிராஜன் அவருக்கும் இந்த எம்பி யோகமும் அடிச்சிருக்கு. மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எப்படி ஒரே ஏரியாவில் ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விடுவாரோ அதே பாலிசி தான் இப்போ அவருடைய வாரிசு சிட்டிங் முதலமைச்சரான திரு மு க. ஸ்டாலின் அவர்களும் கடைபிடிக்கிறார் அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்முடைய கழுகார்கிட்ட திமுகவுடைய சீனியர் உடன்பிறப்புகள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் ஏங்க அண்ணன் சேகர் பாபு அவரை சார்ந்தவர் தாங்க கிரிராஜன் அவருமே. இங்கே வட சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த நல்லது கெட்டதுனாலும் இங்கே மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க. அதனால் பெருசாக எந்த முரண்பாடெலாம் அப்படிலாம் கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க வட சென்னையில் இருக்கிற அதே இளம் ஊப்பிக்கள். ஆக மொத்தத்தில் இந்த ராஜ்யசபா சீட்டை வச்சு சில பல முணுமுணுப்புகள் ஓடிக்கொண்டிருக்குன்னா ஆளுங்கட்சிக்குள்ளார. முன்னாள் ஆளுங்கட்சிக்குள்ளாரையோ பெரிய கபடியே, கபடின்னு கூட சொல்லக்கூடாது, பெரிய பெரிய ஒலிம்பிக் போட்டி, பெரிய பெரிய உலகக்கோப்பை போட்டியெலாம் அரங்கேறி கொண்டு இருக்குது. அந்த அளவுக்கு மல்யுத்தம் உக்கரம் அடைஞ்சு கொண்டு இருக்குது அந்த 2 சீட்டுக்காக. பார்ப்போங்க. வாரி சுருட்ட நினைத்த எடப்பாடி கோட்டா பங்கு கேட்ட பன்னீர், அதிமுக தலைவலி தர்பார். தொடக்கத்திலிருந்தே அதிமுகவில் இருக்கிற இந்த 2 ராஜ்யசபா சீட்டில் ஒரு சீட்டையாவது பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு பல்வேறு சீனியர்களும் பல வகைகளிலையும் முட்டி மோதிக்கொண்டே இருந்தாங்க. இதில் முன்னாள் முதலமைச்சர்களான திரு எடப்பாடி க. பழனிசாமி மற்றும் திரு ஓ. பன்னீர்செல்வம் இரண்டு பேருமே தங்களுடைய ஆதரவாளருக்கு எப்படியாவது இந்த 2 சீட்டையும் வந்து பெற்று கொடுத்துடணும் அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் தந்திர நகர்வுகளை முன்னெடுத்து கொண்டே இருந்தாங்க. இதில் பார்த்தோம்னா எடப்பாடி அவர்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் எப்படி காங்கிரஸ்க்கு ஒரு சீட்டை வந்து ஒதுக்குனாங்களோ கூட்டணிக்கு, அதே போல் எங்களுக்கு ஒரு சீட்டை நீங்கள் கொடுத்தே தீரணும் அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து பல்வேறு நெருக்கடிகள் இருந்து கொண்டே இருந்தது. இன்னொரு பக்கம் பாமக, அதன் பிறகு உட்கட்சிக்குள்ளார பார்த்தோம்னா ஒருங்கிணைப்பாளரான திரு ஓபிஎஸ் அவர்களுடைய டீம், இப்படி பலருமே இந்த சீட்டுகளை எதிர்பார்த்து பல்வேறு தலைவலிகளையும் எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கு கொடுத்து கொண்டே இருக்க, இதில் ஆறுதலாக பார்த்தோம்னா பிற்பாடு பாமக நாங்கள் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு தருகிறோம் அப்படின்னு அவங்க வெளிப்படையாகவும் அறிவித்தாங்க. ஸோ கொஞ்சம் அப்பா அப்படின்னு ஆசுவாசப்பட்டாலும் கூட உட்கட்சிக்குள்ளாரியோ 2 சீட்டு எங்களுக்கு வேணும், கட்சிக்குள்ளார எங்களுக்கு என்ன மதிப்பு அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் பல்வேறு குடைச்சல்களையும் கொடுத்து கொண்டே இருந்தாங்க. இதில் பார்த்தோம்னா இபிஎஸ் அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு விரிவாகவே ஏற்கனவே ஒரு காணொலியை பதிவு செஞ்சுருந்தோம். இப்போ இந்த 4-5 நாட்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம்ங்க. 2 சீட் எடப்பாடி கடந்து வந்த கண்ணீர் கதை. எடப்பாடி அவர்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அதிதீவிரமான ஆதரவாளரான, இன்னும் சொல்லப்போனால் சிறைக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு வந்த முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவருக்கு ஒரு சீட்டும், இன்னொரு சீட்டை வன்னியர் சமூகம் சார்ந்த சொந்த மாவட்டத்தை சேர்ந்த திரு செம்மலை அவருக்கு வழங்கலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடல்கள் இருந்தது. ஆனால் ஓபிஎஸ் அவர்களுடைய டீமோ
என்னங்க ரெண்டு பேருமே வட மாவட்டங்களை சார்ந்தவங்க, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கே நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களே அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களுடைய டீம்ல இருந்து எதிர்கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் எடப்பாடி அவர்களுடைய டீமும் ஒரு யோசனையாக வந்து சவுத்துலேயும் நமக்கான ஒருத்தரை நியமிச்சுக்கிட்டா சரியாக இருக்கும், அது நமக்கான ஒரு பலம் சேர்த்த மாதிரி இருக்கும், அங்கே பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை அதில் நியமிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடல்கள் போக, அதே நேரத்தில் சவுத்தில் இருக்கிற அந்த முக்கியமானவரும் மிக பெரிய அளவில் கட்சிக்கான கவனிப்புகளையும் முன்வைக்க, எதிர்காலத்திலும் அதை சிறப்பாக செவ்வனே செய்வேன் அப்படின்னு உறுதி அளிக்க, சரி சவுத்துல இருந்து திரு ராஜ் சத்யன் அவரை எம்பி ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கு இருந்தது. இதன் மூலமாக சவுத்துல தனக்கான ஒருத்தரை பவராக நியமிச்சுக்கலாம், அதே நேரத்தில் சவுத்தில் ஓபிஎஸ் அவர்களுடைய டீமுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி எதிரான ஒருத்தரையும் நியமிச்சுக்கலாம் அப்படிங்கிறது எடப்பாடி அவர்களுடைய பழைய கணக்காக இருந்தது. ஆனால் இதை ஸ்மெல் பண்ணிக்கிட்ட ஓபிஎஸ் அவர்களுடைய டீமோ, ஏற்கனவே திரு ராஜன் செல்லப்பா அவர்களுடைய டீமுக்கும் எங்களுடைய ஓபிஎஸ் அவர்களுடைய டீமுக்கும் பெரிய வந்து பேச்சுவார்த்தைகள் பெருசாக கிடையாது, அந்த நேரத்தில் வேணும்னே சீன்ற மாதிரி அவர்களுக்கு வாய்ப்பா அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களுடைய டீமு பொங்க தொடங்கினாங்க. ஸோ இப்படியாக தொடர் ஆலோசனைகள் விவாதங்களாக வடிவம் எடுக்க, ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களோ கோச்சிக்கிட்டே போயிட்டார், வேணாங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கே நீங்கள் வந்து சீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு கோச்சிக்கிட்டே போக, அதுக்கப்புறம் அவரை எடப்பாடி அவர்களுடைய டீம் சீனியர்கள்லாம் போய் சமாதானப்படுத்தி சரி சரி வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் கூட்டு வந்தாங்க. இப்படியாக அந்த ரெண்டு சீட்டுக்கான பஞ்சாயத்து தொடர்ந்து கொண்டே ஓயாத ஒரு யுத்தமாக போய்கொண்டே இருந்ததுங்க. அதுக்கப்புறமும் இந்த விவாதம் முடியலைங்க. ஒரு பக்கம் கட்சியுடைய சீனியரான முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம், அவரும் என்ன தான் அடுத்து வந்து டார்கெட் வச்சுக்கிட்டே இருக்காங்க, அதனால் எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும் இல்லைன்னா சரியாக இருக்காது அப்படின்னு தன் பங்குக்கு தன்னுடைய நியாயங்களை அடுக்கி கொண்டே இருந்தார். அதனால் அவருடைய பெயரும் இந்த ரேஸில் முன்னணியில் வந்தது. இந்த வகையில் திரு ஜெயக்குமார், திரு சி வி சண்முகம், திரு செம்மலை, திரு ராஜ் சத்யன் அப்படின்னு இந்த நாலு பேருடைய பெயர் பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்க, இதை ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் வந்து கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ளாமல், அதுக்கப்புறம் இதில் பார்த்தோம்னா நாலு பேர் பட்டியல் ஒரு கட்டத்தில் திருமதி கோகுல இந்திரா மற்றும் திரு தச்சை கணேச ராஜா அவர்களுடைய பெயரும் இணைந்து ஆறு பேர் பட்டியலாகவும் மாறினதுங்க. இந்த இருவரும் பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்களுடைய டீமை சார்ந்தவர்கள், அதி தீவிரமான ஆதரவாளர்கள். இதில் இறுதியாக பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ளார எந்த இடத்துலையும் பெரிதாக பவரான விஷயங்களும் கொடுக்க கிடையாது, அதனால் இந்த இரண்டு ராஜ்யசபா சீட்டும் எங்களுக்கே ஒதுக்குனா சவுத்துலேயும் கட்சியை டெவலப் பண்ணுறதுக்கு மேலும் அதாவது வருத்தத்தில் இருக்கிற தொண்டர்களை பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் வந்து தெரியப்படுத்தினாங்க. இது எடப்பாடி அவர்களுடைய டீமை உஷ்ணப்படுத்த, ஏங்க சவுத்தில் ஆல்ரெடி நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, உங்களுடைய வாரிசு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார், ஸோ ஏற்கனவே பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறப்ப மறுபடியும் அங்கேயே பதவியா அப்படின்னு எடப்பாடி அவர்களுடைய டீம் ஏகத்துக்கும் கொதிச்சாங்க. மறுபடியும் தொடங்கின இடத்துலேருந்தே முருகம் மரம் ஏறின மாதிரி தொடங்கின இடத்துலேருந்தே விவாதங்கள் தொடர்ந்தது. கடைசியாக என்னப்பா இப்படியே ஒரே அக்கப்போராக இருக்கே, தலைவலி தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னு இந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி, சரி இருக்கிற இரண்டு சீட்டை வழக்கம் போல் பாதி பாதியாக பிரித்து கொள்வோம், இரண்டு அணியை சார்ந்தவர்களும் அந்த இரண்டு சீட்லேயும் இடம் பிடிக்கிற மாதிரி வச்சுப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்போ மறுபடியும் அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு மறுபடியும் விவாதம் தொடர்ந்தது. அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைத்த தகவல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எடப்பாடி அவருடைய டீமில் இவர் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் ஓகே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா எனக்கு பெரிதாக வேணாம் அப்படின்னு அவங்களுடைய டீம் வந்து ஒதுங்கியதாகவும் ஒரு தகவல் வருது. அந்த வகையில் ஒரு சீட்டு முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படலாம், அவர் சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில், வட மாவட்டத்தை சார்ந்தவர், வன்னியர் சமூகம் சார்ந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில். தென் மாவட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியுடைய மாவட்ட கழக செயலாளரான திரு தச்சை என் கணேசராஜா அவருடைய பெயரும், அடுத்து ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளரான திரு முனியசாமி அவங்களுடைய இணையரான திருமதி கீர்த்திகா முனியசாமி அவங்களுடைய பெயரும் ஓபிஎஸ் அவர்களுடைய கோட்டாப்படி அவருடைய பட்டியலையும் இடம் பிடிச்சிருக்குங்க. இந்த ரெண்டு பேருடைய பெயர் தான் ஓபிஎஸ் அவர்களுடைய டீமால் முன்மொழியப்பட்டு கொண்டிருக்கு. இதுதான் லேட்டஸ்டான தகவலாகவும் இருக்குங்க அப்படின்னு இந்த உள் விவகாரங்கள் எல்லாவற்றையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க. அதிமுகவில் எந்த அணியும் சாராத ஜே அணியை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிற இரத்தத்தின் இரத்தங்கள். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க.
தன்னுடைய துயரங்களை ஒருவர் உணராதவரை அதிலிருந்து அவரால் விடுபடவே முடியாது அப்படின்னு கிரேக்க தத்துவ ஞானிகள் தெரிவிப்பார்கள். அந்த கிரேக்க தத்துவத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். மற்றபடி மறக்காம நம்முடைய விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பலருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இனிய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. ஒருங்கிணைந்து கொரோனாவை முற்றிலுமாக ஒழிப்போம். நன்றி, வணக்கம். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை.